வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். பல்கலைக்கழகங்களில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை செய்யணும், செய்யாவிட்டால் நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி யூஜிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். ஆசிரியர்கள் மூலியமாக அல்லது நிர்வாகம் மூலியமாக ஏதாவது பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சக மாணவர்கள் மூலியமாகவும் பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அவங்களுக்கு பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் முறையிடுறதுக்கு ஒரு அமைப்பு கட்டாயம் இருக்கணும். அதுதான் கிரீவியன்ஸ் கமிட்டி. கிரீவன்ஸ் கமிட்டி வந்து ஒவ்வொரு பல்கலைக்கழகங்கள்லையும் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பல்கலைக்கழகங்களுக்கான யூஜிசி விதிமுறைகளில் சொல்லியிருக்காங்க. பட் நிறையா பல்கலைக்கழகங்களில் வந்து அந்த மாதிரி ஒரு கமிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால நிறையா புகார்கள் வந்து யூஜிசிக்கு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய 31 தேதிக்குள்ளே இந்த கமிட்டியும் கிரீவியன்ஸை சரி பண்ணக்கூடிய நபரையும் நியமிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூஜிசியோட வெப்சைட்டில் அந்த பல்கலைக்கழகங்களுடைய பெயர்கள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகும் பல்கலைக்கழகங்கள் வந்து அப்படி ஒரு கமிட்டி அரேஞ்ச் பண்ணல அப்படின்னா பல்கலைக்கழகங்கள் மீது நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக மாணவர்களுக்கு வந்து இது மகிழ்ச்சியான செய்தி தான். அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரியான முறைப்படி தீர்த்துக்கிறதுக்கான ஒரு அமைப்பு வேணும் அப்படிங்கிற இது வந்து இந்த விஷயத்தின் மூலிமா நிறைவேறியிருக்குது. யூஜிசி என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.